Hello all, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம Sunday special என்ன பார்க்க போறோம்னா மீன் குழம்பு. சோ வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் கடாயில இப்ப நல்லெண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்ப நான் கடுகு ஆட் பண்றேன். கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. நான் சீரகம் ஆட் பண்றேன். சோ ரெண்டு வெந்தயம். இப்போ நான் பொடியா கட் பண்ணியிருக்க வெங்காயத்தை ஆட் பண்றேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு ஆட் பண்றேன். பேஸ்ட் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்றேன். அதோட கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி. ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்றேன். இப்போ நான் கல்லுப்பு ஆட் பண்றேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ வந்து புளி தண்ணி ஆட் பண்றேன். சோ புளி தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வைங்க. அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. சோ நான் இப்போ பெருங்காயத்தூள் ஆட் பண்றேன். ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நாலு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். ஸோ இந்த ஸ்டேஜில் திக்காக இருக்குன்னா உப்பு பார்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. ஸோ நம்ம சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிடலாம். ஏன்னா மீன் ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அதனால் ஒன்று ஒன்றா மீன் ஆட் பண்ணிடலாம். சிம்மில் வச்சு ஆட் பண்ணுங்க. குழம்பு சூப்பராக கொதிச்சிடுச்சு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பொடி ஆட் பண்ணுவேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நானே அரைச்சது. வெந்தயம், சீரகம், மிளகு இது மூணும் நல்லா வறுத்துட்டு கொஞ்சமாக கடுகும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நாலுமே நல்லா வறுத்துட்டு ட்ரையாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை லாஸ்ட்டாக போட்டு இறக்கிட்டு அவ்வளோதான், முடிஞ்சது குழம்பு. ஸோ ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும் இந்த குழம்பு இந்த பொடி போட்டிங்கன்னா. ஸோ நீங்கள் இதை காரக்குழம்புக்கு கூட இந்த பொடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் ஃபார் மல்டி பர்பஸ் தான் இது. நம்ம மீன் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.